ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 29/9/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. 11:13 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் அவிட்டம். அதிகாலை 1:15 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மாலை 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம். பிறதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2 விதி எண் 6 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான மருத்துவ தொந்தரவுகள் ஓரளவு குறையும். மன ரீதியான வளர்ச்சி, மனோ ரீதியான தைரியம், மன ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கு சிறப்பாகவே அமையும். நீங்காத, அதாவது நீங்காத கடன் தொல்லையிலிருந்து, தீராத கடன் தொல்லையிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய முன்னேற்றத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகல நிலையிலும் ஆறுதல் கொடுப்பவள் தான் மனைவி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவும் துணிவையும் பக்குவமாக கையாள வேண்டிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். நடனம், நாட்டியம், சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் திடீர் பிரபல்யங்களும் அமையும். நீண்ட நாள் திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே திரையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேத கிரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி பறிக்கிறவங்க மத்தியில் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய நாளாகவும், வெற்றி என்ற விஷயத்தை தொட்டு பார்க்கக்கூடிய நாளாகவும், சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய நாளாகவும், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும், ஏற்கனவே இருக்கிற தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுத்தியை கையாளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகைப்படம் எடுக்கையில் புன்னகை காட்டுவதை விட பொதுவாகவே புன்னகையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PZ. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிகரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று, ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தான அதிபதி செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்று, உப ஜெய லாபஸ்தானத்தில் ராகு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தொட்டது துளங்கக்கூடிய நாளாகவும், வெற்றி என்ற விஷயத்தை விடாமுயற்சியோடு கைப்பிடிக்கக்கூடிய நாளாகவும், விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்கள் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஸ்வரூப ஆஞ்சநேயன். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் பால்வன்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். உன்னதமான செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு நிற்கக்கூடிய யோகங்கள் பலிதமாகக்கூடிய நாளாகவும், சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி ஆறுதல் சொல்லக்கூடிய, அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு பக்குவமான நாளாகவும், கடந்த காலங்களில் பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும், அந்த நண்பர்கள் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய லாபம் சேரக்கூடிய, தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேதனைகளை தாங்கி நிற்பதே ஒரு சாதனை தான் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாங்காடு காமாட்சியம்மன். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய உறுதியான நாள். ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். கடந்த காலங்களில் உப்புக்காகாத நட்புகள் தானாகவே ஒதுங்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைய நாளில் அமையும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் ஓரளவு, அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடமான ஒரு நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமையும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால மருத்துவ தொல்லைகள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேதனைகளை தாங்கி நிற்பது சாதனை என்பதை விட அந்த சோதனைகளை தாங்கி வேதனைகளை தாங்கி சாதனை நிகழ்த்தக்கூடிய மனப்பக்குவம் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளுக்கு வழிபாட்டு தெய்வம் லட்சுமி குபேரர், அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண நெருக்கடி தீரக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் அமையும். தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ தேவைப்படுகிற பண தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். தொழில் ரீதியான வகையில் இரு நாள் வரையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். புதிய கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்களுக்கு பின்னாடி பேசுகிறவங்க உங்கள் முன்னால் நிற்க தகுதி இல்லாதவங்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன், அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு எது தேவை அல்லது தேவையில்லாத விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து செயல்படக்கூடிய, சூட்சமமான வகையில் ஒரு சில எதிர்ப்புகளை வந்து தானாகவே தவிர்த்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் தொல்லைகள் ஓரளவு குறையும். தீராத நோய் தொல்லைகள் இருந்தால் கூட அந்த நோய் தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய பாக்கியத்தை உணரும். விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை அல்லது புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை மாறுமா என்பதை விட ஒரு சில முடிவுகள் வாழ்க்கையே மாற்றும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தபாலீஸ்வரர், அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஹச். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் குரு பகவானும் உப ஜெய லாபஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் இந்த காரியம் நடக்குமா, நம்ம நடத்த முடியுமா, இந்த தொழில் வந்து நமக்கு வந்து அமையுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விக்குறியோடு உள்ள உங்களுக்கு அந்த முடியுமா என்ற கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஆற்றலோடும் திறமையோடும் பக்குவத்தோடும் துணிவோடும் செயல்பட்டு அந்த சூழ்நிலைகளை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றியின் முதற்படி தோல்வி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரண மோசன கணபதி, அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு போதாத காலங்கள் விலகக்கூடிய மேலான நாள். ஜென்ம ராசியில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவங்க அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். ஏற்கனவே அரசு பணியில் உள்ளவர்களுக்கு தேவையான இடமாற்றம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவேகம் கலந்த வேகம்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர், அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டி. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். பொதுவாக கடவுளுடைய கிருபைகளும் குலதெய்வ ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட, அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. இடைத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அதே மாதிரி கடந்த காலங்களில் தடைபட்ட ஒரு சில சுபகாரியங்களை இன்றைய நாளில் நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான சூழ்நிலைகளும் அதற்கான ஒரு முயற்சிகளும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைத்த வாழ்க்கையில் எல்லாமே நிலைத்து நிற்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர், அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஐ.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சோதனைகள் விலகக்கூடிய அருமையான நாள். பொதுவாகவே சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கடந்த கால சோதனைகள் விலகி சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அல்லது சுபிட்சங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்கள் சிந்தாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அரசில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அரசு வகையில் கௌரவம் கிடைக்கக்கூடிய பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் பணி இழந்த ஒரு சில அரசு பணியாளர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய அந்த மலர்ச்சியான வாய்ப்பை பெற முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கேட்பவையெல்லாம் எளிதில் கிடைத்து விடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் RK. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, கோச்சார ரீதியான அமைப்புகளை கொண்டு தினசரி ராசி பலன்கள் அதாவது 12 ராசிகளுக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜனனகால ஜாதகத்தில் ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் சச்சியாம்சம் திரிசாம்சம் நிலைகளை கவனிக்கும் பொழுது நீங்கள் பிறந்த தேதி திதி கரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாகவும் அமைதியாகவும் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் K.Ram.